செனகல் நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சி பெரும்பான்மையை இழந்துள்ளதால் அடிக்கடி அமளி நடந்து வருகிறது. இதனிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்காக நாடாளுமன்றம் கூடியபோது வழக்கம் போல ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இடையே அமளி ஏற்பட்டது. அப்போது எதிர்க்கட்சி எம்பி மஸ்தா சம் ஆளுங் கூட்டணியைச் சேர்ந்த பெண் எம்பி ஏமிடியாவை அவரது இருக்கைக்கே சென்று தாக்கினார். இதனால் எம்பிக்களிடையே கைகலப்பு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர்.